ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில நாட்களாகவே 250 சிசியில் டாமினார் பைக் வரப்போகிறதா ஒரு சில தகவல்கள் வெளிவந்துச்சு. இப்போ அதை அதிகாரப்பூர்வமாக பஜாஜ் நிறுவனமே உறுதி செஞ்சுருக்காங்க. அதாவது டாமினார் 250 கண்டிப்பாக வரப்போகுது. எப்போனா மார்ச் மாதத்தோட இறுதியில் அல்லது ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்தில் இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே பஜாஜ் நிறுவனத்தில் இருக்கிற டாமினார் 400 தான் குறைந்த விலையில் அதிக சிசி கொண்ட பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. என்ன தான் இந்த பைக் ஓரளவுக்கு நல்லா விற்பனை ஆனாலும் பஜாஜ் நிறுவனம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பைக் விற்பனை ஆகல. இதற்கு காரணம் என்னன்னா, முதன்முதல்ல 2016ல் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியால KTM நிறுவனமும் பஜாஜ் நிறுவனமும் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இந்த டாமினார் 250 பைக்ல KTM நிறுவனத்தோட டியூக் 250ஓட என்ஜினை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டாமினார் 250 ஏறத்தாழ 28 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 24 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கோட தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் டாமினார் 400 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டாமினார் 250ஓட விலை ஓரளவுக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தால் டாமினார் 400ல இருக்கிற ஒரு சில வசதிகள் இந்த பைக்கில் இருக்காது. உதாரணத்துக்கு இந்த பைக்கோட பேக் டயரை டாமினார் 400 விட சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் தான், ஆனால் இது கூட டாமினார் 400 விட சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை குறைச்சிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் டூவல் சேனல் ஏபிஎஸோட தான் வர வாய்ப்பு இருக்கு. இந்த டாமினார் 250ஓட விலை எவ்வளோன்னு அதிகாரப்பூர்வமாக பஜாஜ் நிறுவனம் இன்னும் தெரிவிக்கல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட எக்ஷோரூம் விலை மட்டுமே 140,000 ரூபாயிலிருந்து 150,000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ உங்களில் யாராவது 250 சிசியில் ஒரு பைக்கை வாங்க போறீங்கன்னா, இல்ல டாமினார் 400 பைக்கே வாங்க போறீங்கன்னா, இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி இந்த டாமினார் 250 பைக்கையும் பாருங்க. பிடிச்சிருந்தா எடுங்க, நல்ல தேர்வா இருக்கும். நன்றி.